வாகர்த்தா விவசம்பிருக்தோ வாகர்த்த பிரதிபத்தையே பித்தரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் கிளாஸ்ல நம்ம வந்து எழுபதாவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் சக சே சேத்தும் பந்தயா மாச பிளவகைகி லவணாம்பசி ரசாதலாது ஈவ உன்மக்னம் சேஷம் ஸ்வப்னாய ஷார்கிணகா அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா சோ இங்க வந்து அவ வந்து அந்த சேத்துவ கட்டினார் அந்த இவால வச்சுண்டு குரங்குகளை வச்சுண்டு எதுல அப்படின்னா சமுத்திரத்துல அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா அஹ் சாக்ஷாத் வந்து ஆதிசேஷன் வந்து பூமியில இருந்து மேல வந்து அஹ் மகாவிஷ்ணு படுக்கிறதுக்கு அஹ் சௌரியமா அமைச்சு கொடுத்த மாதிரி இருக்கான் சரியா இதுக்கா தேன உத்தீரிய பதா லங்காம் மாச பிங்களி த்விதீயம் ஹேம பிராகாரம் குருவத்பிஹி இவ வானரகி ச வந்து என்ன அப்படின்னா தேனபதா உத்தீரிய தேனபதா அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும் ராமராணவர் அந்த மார்க்கத்தினால உத்தீர்ய அப்படின்னா சமுத்திரத்தை தாண்டி லங்கையை ரோதையா மாச அத லங்கையை வந்து அட்டாக் பண்ணார் எப்படி அப்படின்னா பிங்களைகி அந்த பிங்களைகி வானரைஹி குருவத் ஹே திதீயம் ஹேம பிராகாரம் குறுவத்பிஹி பிங்களி வானரைஹி இவ சோ வந்து என்ன அப்படின்னா பிங்களம் அப்படின்னாலே அவங்களுக்கு மஞ்ச கலர்னு அர்த்தம் ஸோ வந்து த்வியம் ஹேம பிராகாரம் இவ குருவத் பிங்களைகி வானரைஹி லங்காம் ரோதயா மாச சோ சக ராமஹா ரோதயா மாச ராமருங்கிறது இங்க குடுக்கல நம்மளா புரிஞ்சுக்கணும் தேன பதா அந்த மார்க்கத்தினால் ஒத்தீரிய அந்த சமுதிரத்தை தாண்டி ரெண்டாவது பிராகாரம் பிராகாரம்னா செவருங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு சரியா அந்த ஹேமம் அப்படின்னா தங்கம் மயமான பிராகாரம் போல அதாவது இந்த வானரங்களை வச்சுட்டு அவர் சேத்துவை கட்டுறார் அந்த சேத்துவை கட்டு கட்டும் பொழுது அந்த வானரங்கள் எல்லாம் வரிசையா இருக்கு அந்த குரங்குகள் எல்லாம் அந்த கருப்பு கொரிலா அந்த ஜாதி இல்ல அந்த மஞ்ச கலர்ல இருக்கு பாருங்க அந்த குரங்குகள் அந்த ஜாதி சோ அந்த பிங்கள வர்ணத்துல இருக்கிற அந்த குரகங்கள் வந்து வரிசையா அந்த சேத்துவை கட்டும் போது பாக்குறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா இன்னொரு தங்கமயமான ஒரு பிராகாரம் அந்த இருக்கிற மாதிரி இருக்கான் அதுதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் பதச்சேதம் பார்த்தேன்னா தேன உத்தீரிய தேனோத்தீரிய பதா லங்காம் ரோதயமாச பிங்களைகி த்விதீயம் ஹேம பிராகாரம் குர்வத் இவ வானரைகி அண்மைய வந்து தேன பதா உத்தீரிய தித்தீயம் ஹேம இவ குறுவதி பிங்களை வாணரே லங்காம் ரோதையாமசோ தேன பதா அந்த மார்க்கத்தினால் சோ பதா அப்படின்னா அர்த்தம் பத்திங்கிறது சப்தம் பந்தாஹா பந்தானோ பந்தானஹன்னு சப்தம் வரும் பந்தானம் பந்தானௌ பந்தாஹா பதான் திருத்தியா விபக்தி சோ தேன பதா அந்த மார்க்கத்தினால் உத்தீரிய அப்படின்னா தாண்டி விட்டு உத்தீர்யங்கிறது இங்க என்னது

அந்த பிங்களகி வானரைகி மஞ்ச வர்ணத்தில் இருக்கின்ற பிங்களம்னா வானரத்துக்கும் ஒரு பிளின் பிங்களம்னு ஒரு அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல பிங்களகி வானரகினா மஞ்ச வர்ணத்துல எல்லோ கலர்ல இருக்கின்ற அந்த வானரகி வானரங்களினால் லங்கா ரோதயா மாச லங்கையை அட்டாக் பண்ணார் அதுதான் என்னுடைய அர்த்தம் ஸோ வந்து இங்க வந்து பதா அப்படிங்கிறது உங்களுக்கு பத்தின் சப்தம் திருத்தியா விபக்தி ஏகவசனத்துல இருக்கு உத்தீரியங்கிறது லெப்பு மற்றபடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆஹ் சோ தேன பதா அந்த தேனங்கிறது தகாராந்த புல்லிங்க தச்சப்தம் திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் பதாங்கிறது உங்களுக்கு பத்தின்ங்கிறது தான் சப்தம் பதாங்கிறது உங்களுக்கு வந்து திருத்தியாவிபக்தி ஏகவச்சனம் அது வந்து பந்தா பந்தானவ் பந்தானகான்னு வரும் பிரதமா விபக்தி உத்தீரிய அப்படிங்கிறது திரிங்கிறது தாத்து தரதி தரதா தரந்தி அதனோட அந்த தாத்து உத்துங்கறது உபசர்கம் லெப்பு பிரத்யம் திவிதியம் ஹேம பிரகாரம் சோ திவிதியங்கிறது ஹேம பிராகாரத்தை போல சோ அந்த ஹேம பிரகாரத்துக்கு அட்ஜெக்டிவா வந்திருக்கு அந்த திவிதியம் சோ அது வந்து அகாராந்தா புல்லிங்கம் திவிதியா விபக்தி ஏகவச்சனம் ஹேமப் பிராகாரமும் உங்களுக்கு அகாராந்தா புல்லிங்கம் திவிதியா விபக்தி ஏகவச்சனம் ஈவாங்கறது உங்களுக்கு அவ்வயம் குர்வத்பிஹி பிங்கள வாணரைகி இது மூணுமே வந்து உங்களுக்கு புல்லிங்கம் திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் இதுல குர்வத் தகாராந்தம் குர்வத்து சப்தம் குர்வன் குர்வந்தௌ குர்வந்த குர்வந்தம் குர்வந்தௌ குர்வத்த குர்வதா குருவத்பியாம் குர்வத்பிஹி சத்ருபத்தேல இருக்கு சோ குர்வத்பிஹி பிங்களைஹி சோ பிங்களம்னா மஞ்ச மஞ்ச கலர் வாணரங்கள்னா குரங்குகள் இந்த மாதிரி செய்து கொண்டு இருக்கின்ற அந்த மஞ்ச வர்ணத்தோடு இருக்கின்ற வானரங்களினால் சோ இது மூணுமே திருத்தியா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு லங்காம் ஆகாராந்த ஸ்திரீலிங்கம் திவித்தியா விபக்தி ஏகவச்சனம் ரோதயா மாச அப்படிங்கிறது ருத்து தாத்து லிட்டிலகாரம் பிரதம புருஷகா ஆஹ் ஏகவச்சனம் மாச மாசத்துகு மாசகுன்னு வரும் ரோதயா மாச சரியா இருக்கா ஹேமமய பிராகாரம் அதுதான் ஹேம பிராகாரம் அப்புறம் படிக்கிறீங்களா அர்த்த சேத்து மார்கேன உத்தீர்யாக்கு தீர்த்துவா போட்டிருக்கா வருவோம் ராமஹா ராமராணவர் தேன பதா அப்படின்னா அந்த மார்க்கத்தினால் அப்படின்னா சேத்து மார்க்கத்தினால் சேத்துனா பிரிட்ஜு அந்த சேத்துவினுடைய மார்க்கம் வழி அந்த சே சேத்துனா மார்கேன அந்த பிரிட்ஜ் வழியினால சாகரம் சமுத்திரத்தை உத்தீரிய அப்படிங்கிறது தீர்த்துவா இந்த உத்துங்கிற உபசர்க்கம் இல்லாததுனால திருங்கிற தாத்துவுக்கு துவாந்தம் துவான்னு வந்துருதுனா அது துவாந்த பிரத்தியம் சரியா லெப்புக்கு வந்து ஏன்னு முடியும் கால்வாசி அண்டு அதுக்கு உபசர்க்கம் இருக்கணும் தாத்துக்கு உபசர்க்கம் முன்னாடி தாத்துவுக்கு முன்னாடி உபசர்க்கம் இருந்தாதான் நீங்க லெப்பு லெப்புங்கிற பிரத்தியமே அப்ளை ஆகும் இல்லைன்னா தாத்துவுக்கு ஒன்லி துவாந்தம்

தங்கமய தங்க கலர்ல இருக்கின்ற அதைவ அதனாலேயே சோ த மங்கிஸ் ஆல்சோ அப்படியே பளபள பளபளம் ஜாஜ் வல்லியமோ ஒரு தங்க வர்ணத்துல இருக்கு அவைகளும் அதனால திவிதியம் ஹேம பிராகாரம் குருவத்பி இவ இரண்டாவது தங்கமயமான ஒரு பிராகாரத்தை செய்வது செய்து கொண்டு இருப்பது போல ஸ்திதை வானரை அவளு அட்ஜெக்ட் அந்த குரங்கு கூட்ட குரங்குகளினால் ஆஹ் தங்கம் ரோதயா மாச

உத்தீரிய ஹேம பிராக்கார விரத்தாம் லங்கா ஆவருத்தாம் ஆக்கார ஆவருத்தாம் லங்காம் பிங்கல வர்ணகி வானரகி ரோதயா மாச உம் ராமஹா ராமராணவர் பாருங்க ராமருங்கிற அத்தியாகாரம் பண்ணிட்டு இருக்கா இந்த வார பதத்தை ஆக்சுவலி ஸ்லோகத்துல இல்ல ரொம்ப புரிஞ்சுக்கணும் ராமராணவர் தேன சேத்து மார்கேன அந்த அந்த பிரிட்ஜ் மார்க்கத்தினால சமுத்திரம் உத்தீரிய சமுத்திரத்தை தாண்டி ஹேம பிராகார ஆவிர்தாம் லங்காம் ஹேமமயமான பிராகாரத்தினால சூழப்பட்ட அந்த லங்கையை பிங்கள வர்ணைகி வானரேகி ரோதயா மாச மஞ்ச வர்ணத்துல சுவர்ணம் போல இருக்கின்ற வர்ணம்னா கலரு அந்த கலரோடு இருக்கின்ற வானரங்களினால் ரோதயா மாச அட்டாக் பண்ணார் அப்புறம் மேல வானர சேனாயாக வலய பூர்வஸ்மாத்யாசேனையினுடைய வலயம்னா ஒரு கோலாகாரம் ரவுண்டா இருக்கிறது அது ஆனது பூர்வஸ்மாத்து விஸ்திருத்தம் திவிதீயம் ஹேம பிராகாரம் இவ ஆசீத் முன்னாடி இருக்கிறத விட இன்னும் விஸ்திருத்தம் விஸ்தாரமாக இருக்கின்ற ரெண்டாவது ஒரு தங்கமயமான ஒரு பிராகாரம் போல காணப்பட்டது சரியா சோ என்ன அப்படின்னா இரேன உத்தீர்ய பதாலங்காம் ரோதயா மாச பிங்கலைகி த்விதீயம் ஹேம பிராகாரம் குருவத் பிரிவ வானரைகி அதுக்கப்புறம் ரணப்பிரபவருத்தே தத்ர பீமகா பிளவக ரக்ஷாம் விஜும்பித காளசிய ஜயணகா சோ ரணஹா ரணமானது பிரபவர்த்தே அது தொடங்கி நடந்தது இந்த மாதிரி தொடங்கி அஹ் நடந்தது அப்படிங்கிற அர்த்தம் இங்க வந்து ஒரு நிமிஷம் உம் ரணம் அப்படிங்கிறது போர் அந்த போரானது பிரவரத்தை பிரவருத்தகா உண்டாச்சு அப்படின்னு அர்த்தம் எப்படி தத்திர அங்கு பீமஹா பிளவக ரக்ஷசாம் பிளவகம்னா குரங்குகள் ரக்ஷக ரக்ஷ ரக்ஷசி ரக்ஷாம்சின்னு வரும் ராட்சசர்களுக்கு சோ இந்த இதுக்கும் குரங்குகள் கூடயும் குரங்குளுக்கும் குரங்குகளுக்கும் அந்த ராட்சசாளுக்கும் நடுவுல ரணமானது பிரபவிரதே அந்த ரணத்துக்கு அட்ஜெக்டிவ் தான் அந்த ரெண்டாவது வரி திக் விஜ்ருபித காக்குஸ்த பௌலஸ்திய ஜெயகோஷனஹா திக்குன்னா டைரக்ஷன்ஸ் அதுல விஜரும்பிதம் அப்படின்னா அப்படியே எக்கோடு மாதிரி எல்லா திக்குலயும் கேட்கப்பட்ட காக்குஸ்தகா அப்படின்னா ராமலக்ஷ்மணா பௌலஸ்தியாக அப்படின்னா அந்த புலஸ்திய வம்சத்துல பிறந்த அந்த ராவணன் சோ அந்த காக்குஸ்தகா அப்படிங்கிறது இங்க ராமர் பௌலஸ்தியா அப்படிங்கிறது ராவணன் அவ ரெண்டு பேரோட ஜெய கோஷணமும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குரகுங்கள்லாம் ஒரு சைடு வந்து ராமா ஜெய் ராமா ஜெய ராமான்னு கத்துறது அசுரால்லாம் அந்த ராட்சசாள்லாம் அந்த சைடு என்ன பண்றா ஜெய ராவணா ராவணாங்கிறா அது ஒண்ணு ஒன்னொன்னு மேல் லோகத்துல இருந்து தேவர்கள்ல எல்லாரும் ராமருக்கு வெற்றி உண்டாகட்டம்னு கத்தின் இருக்கா அங்க இருக்கிற அசுரால எல்லாரும் ராவணனுக்கு வெற்றி உண்டாகட்டம் சொல்றான் ஸ்லோகார்த்தம் ரணஹ பிரதே தத் பிளவக ரக்ஷசாம் திக் காக்குஸ்த பௌலஸ்திய ஜெயகோஷனஹா சோ இதான் பதச்சேதம் சோ இங்க வந்து திக்கு பிளவக ரக்ஷசாம்ங்கிறது ரெண்டு வார்த்தை பிளவகம்ங்கிறது குரங்கு ரக்ஷசாம் அப்படிங்கிறது இராட்சசர்களினுடைய சரியா அப்புறம் திக்கு ஒரு பதம் விஜிரம்பித்தம் ஒரு பதம் ஒரு ஒரு பதம் பௌலஸ்திய பதம் ஜெய ஒண்ணு கோஷணம் ஒண்ணு தத்திர பிளவக ரக்ஷசாம் பீமகா பீமஹா அப்படின்னாலே பயங்கரகான்னு அர்த்தம் சோ தத் அங்கு பிளவக ரக்ஷசாம் அந்த குரங்குகள் இராட்சசர்களுக்குள்ள உடைய பீமக பயங்கரமான திக்கு விஜிரும்பித்த காக்குஸ்த பௌலஸ்திய ஜெயகோஷனஹா ரணகா பிரபவர்தே எல்லா திக்குகளும் அப்படியே விஜிரம்பணம் மாற அப்படியே எக்கோடு அந்த மாதிரி இருக்கின்ற காக்குஸ்திய காக்குஸ்த பௌலஸ்திய ஜெயகோஷனகா அந்த ராமரனுடைய மற்றும் அந்த ராவணனுடைய அந்த ஜெயகோஷனமானது அந்த ரணத்துல பிரபவர்தே உண்டாச்சு சரியா புரியுறதா அதனுடைய ஸ்லோகார்த்தம் சோ தத்ர அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வயம் பிளவக ரக்ஷாங்கிறது உங்களுக்கு சஷ்டி சகாராந்தகா நபும்சகலிங்கஹா சஷ்டி விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு பீமஹா அப்படிங்கிறது பயங்கரம்ங்கிற ஒரு அர்த்தம் பீமம் பீமகனா பயங்கரகான்னு அர்த்தம் சரியா அது வந்து அகாராந்த புல்லிங்ககா பிரதமா விபக்தி ஏகவச்சனம் எது வந்து பீமஹா அப்படின்னா அந்த ஜெயகோஷனமும் சரி அந்த ரனகவும் சரி பீமம் பயங்கரகா திக் விஜிரம்பித கா குச்ச்த பௌலிஸ்ட் உங்களுக்கு ரணஹாக்கு அட்ஜெக்டிவ் வருது சோ ரெண்டுமே வந்து புல்லிங்கஹா பிரதம விபக்தி ஏகவச்சனம் ஆஹ் பிரபவ்ருதே அப்படிங்கறது விரு விருத்து வ பவ்ருதே அப்படிங்கிறது உங்களுக்கு லிட்டு ஆத்மநேயபதி பிரதம புருஷஹா ஏகவச்சனம் இங்க பிளவக ர ரக்ஷசாம்னு சொல்லும் பொழுது ச ரக்ஷாம்சி ச பிளவக ரக்ஷ ரக்ஷாம்சி தேஷாம் புலவக ரக்ஷாம்னு வரும் நீங்க திரிக் விஜிரும்பித்த காக்குஸ்த பௌலஸ்திய ஜெயகோஷனகாங்கிற இடத்துல நீங்க வந்து திக்குகளில் பரவியங்கிறத முதல்ல பிரிச்சுக்கணும் சோ திக்குகளில் பொழுது திக் திஷோ திசகா அதனுடைய சப்தமி பகுவச்சனம் சொல்லணும் அது வந்து திக்ஷு ஸோ திக்ஷு விஜ்ருபிதா திக் விஜிரும்பிதான்னு சொல்லணும் அதுக்கப்புறம் காக்குஸ்தனும் பௌலஸ்தியனும் அவ ரெண்டு பேரோட

சரியா ரணஹாக்கு அப்ஜெக்டிவா போகும் அதுதான் இதனுடைய பேக்ரா வாக்கியம் மேல படிக்கிறேன் அர்த்தம் அர்த்தக தத்ர லங்காயாம் ப்ளவக ரக்ஷசாம் வானர தத்ர அப்படிங்கிறது தத்ர அங்கு அப்படின்னா எங்கு லங்காயாம் லங்கையில் அர்த்தம் தேர் வேர் லங்காயாம் சரியா ப்ளவக ரக்ஷசாம் வானர

உங்களுக்கு சோ வந்து திக்ஷு திக்குகளில் பரவிய ராம ராவணையோஹோ ராமர் மற்றும் ராவண ராவணனுடைய ஜெயகோஷம் ரணஹா அப்படின்னா யுத்தம் பிரவருத்தேனா பிரவருத்த ஆரம்பித்தது அப்புறம் பாவக

லங்காம் வாணராணம் ராட்சசாச்ச பயங்கரம் யுத்தம் சோ லங்கையில் ராவணன் மற்றும் இராட்சசர்களினுடைய ராட்சசர்களினுடைய பயங்கரமான ஒரு யுத்தமானது பிரவருத்தம் ஆரம்பித்தது எத்திர எங்கு எஸ்மின் லங்கா எஸ்யாம் லங்காயாம் உபாபியாம் அப்படி பலாபியாம் பலம்னா சேனை அர்த்தம் ரெண்டு சேனைகளுக்கும் ஓகே ரெண்டு சேனைகளினாலும் தன் நாயகையோகோ ராம அந்த சேனையினுடைய நாயகர்களான இருக்கின்ற ராம ராவணர் ரெண்டு பேருடைய ஜெயசப்தகா அந்த ஜெயசப்தமானது அசக்கிருது உத்கே உத்கோஷிதா எப்படே இடைவிடாமல் கோஷிக்கப்பட்டது அப்படியே கத்தப்பட்டது ஜெயராம் ராவணன் இடைவிடாமல் அசக்கிருதுங்கிறது அவ்வாயம் அவங்களுக்கு ரெண்டும் இடைவிடாமல் ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருந்தா சரியா ரெண்டு சேனையினாலையும் பண்ணப்பட்டது ஓகேவா ரணப்பிரபு தத்ர பீமஹா பலவக ரக்ஷசாம் திக் பௌலஸ்திய காக்குபோஷணா அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா பாதப பாதப ஆவித்த பரிகா சிலா நிஷ்பிஷ்ட முதரஹா அதிசஸ்திர நக நியாசகா சைல ருக்ன மதங்கஜக அது என்னன்னா இதுல வரவே கிடையாது இப்ப வந்து நீங்க வந்து முன்னாடி ஸ்லோகத்தில இருந்து ரணகா ரணகா பிரபவர்தேங்கிற பதத்தை இதுல சேர்த்துக்கணும் அந்த போர்க்களமானது ஆரம்பித்தது சோ அந்த போர்க்களம்ங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னா பாதப ஆவித்த பரிகா பாதப்பம்னா செடி மரம் பாதப்பத்தினால ஆவித்தகா பரிகா பரிகாங்கிறது இட்ஸ் டைப் ஆஃப் ஸ்பியருக்கு வந்து பரிகான்னு போடுவோம் ஆயுதம் அது சரியா அந்த அதாவது ஸ்லோகார்த்தம் எப்படி அப்படின்னா அந்த கிட்ட பலவிதமான வெப்பன்ஸ் இருக்கு அவகிட்ட கதை இருக்கு ஸ்பியர் இருக்கு அவ கிட்ட வந்து பலவிதமான சஸ்திரங்களை அவ வச்சுருக்காள் யானைகள் இருக்கு ஆனால் இந்த குரங்குகள் கிட்ட என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது ஆயுதமே கிடையாது ஒன்றுமே கிடையாது ஸோ அவைகள் வந்து அந்த இது மாதிரி ஸ்டோனேஜ் பீப்புள் மாதிரி அது வந்து இருக்கிற ஐட்டம்ஸை என்ன நேச்சுரலாக என்ன கிடைக்கிறதோ அதை தன்னுடைய ஆயுதங்களாக யூஸ் பண்ணிட்டு உபயோகிச்சுண்டு எதிரிகளை அட்டாக் பண்றது சோ சோதபா ஆவித்த பரிகா அப்படின்னா மரங்களால அட்டாக் பண்ணப்பட்ட பரிகஹா அப்படிங்கிறது ஸ்பியர் அந்த ஆயுதம் ஷிலா நிஷ்பிஷ்ட முற்கரகா ஷிலானா பாறைகள் அந்த பாறைகளினால் பொடியாக்கப்பட்ட முத்கரம்னா மேசு கதை சோ அவைகள் அவ வந்து கதையை வச்சுட்டு இருக்கா இந்த குரங்குகள் என்ன பண்றது சிலைய இதை இதை வச்சுட்டு அந்த மேசை வந்து உடச்சு விடுறது பாறைகளை வச்சு பொடியாக்கிடுறது நிஷ்பிஷ்டம் அப்படின்னா அப்படியே பவுண்டட்னு அர்த்தம் பொடியாக்குறதுன்னு அர்த்தம் அதிசஸ்திர நகர் நியாசக அண்ட் அது அது கையில வந்து நகம் இருக்கும் போனோம் மிருகங்களுக்கு அந்த குரங்குகளுக்கு அந்த நகந்நியாசம் அந்த நியாசங்கிறது இம்ப்ரெஷனுங்கிற ஒரு அர்த்தம் இந்த இடத்துல அப்படியே கிழிச்சு விடுறது அதிசஸ்திர நகநியாசம் அப்படின்னா சஸ்திரத்தை விட பவர்ஃபுல்லா இருக்கு சஸ்திரத்தை அதி அப்படிங்கறதே தாண்டதுன்னு அர்த்தம் அதி சஸ்திரம் அப்படின்னா சஸ்திரம் அதிக்கிரமியம் அதை விட ஜாஸ்தி பலம் இருக்கிற அதை விட பெட்டரா யூஸ் பண்ணப்பட்டது எதுன்னா அந்த குரங்குகளுடைய நகம் அப்புறம் சைல ருக்னா மதங்கஜகா சைலம்னா மலைகள் மலைகளினால பீடிக்கப்பட்டது எது அப்படின்னா மதங்கஜக அப்படிங்கிறது யானைகள் சோ இந்த மாதிரியான சக அனகா பிரபவர்தே அந்த போரானது நடந்தது சரியா சோ இங்க வந்து வர்க்கும் கிடையாது ரனகாக்கு இது எல்லாமே அப்செக்டிவா போடணும் ஓகேவா சோ பா பதச்சேதம் பார்த்தீங்கன்னா பாதப ஆவித்த பரிகா ஒண்ணு சிலா நிஷ்பிஷ்ட முத்கரகா ரெண்டாவது அதி சஸ்திர நக ஞாசகா நாலு பதம் இருக்கு சைல ருக்ன மதங்கஜக சரியா அப்புறம் அன்மயம் பார்த்தீங்கன்னா பாதப ஆவித்த பாதபாவித்த பரிகா சீலா நிஷ்பிஷ்ட முக்கிரா அதிசஸ்திர ஞக நியாசைக்ன மதங்கஜா இதுல ஒன்னும் பெருசா அன்வயம் கிடையாது அப்படியே இது எல்லாமே ரண இது எல்லாமே அகாராந்த புல்லிங்க பிரதமா விபக்தி ஏகவச்சனம் ஃபர்தரா வந்து லிங்கம் விபத்தி சொல்றதுக்கு இதுல இங்க வந்து பாதப்பங்களினால் ஆவித்த பரிகா அந்த அந்த என்ன சொல்றது விரக்ஷத்தினால ஆவித்தம் அப்படின்னா பக்ரமாக்கப்பட்ட அந்த பரிகா பரிகாங்கிறது ஸ்பியருங்கிற அர்த்தம் அப்புறம் ஒரு ஆயுதம் சிலா நிஷ்பிஷ்ட முற்கரகா சிலாபிகி அந்த கற்களினால் நிஷ்பிஷ்டம்னா பவுண்டு அப்படியே பொடியாக்கப்பட்ட முத்கரஹா முத்கரஹாங்கிறது மேஸ் அதுக்கப்புறம் அதி சஸ்திர நக ஞாதகா சஸ்திரங்களையும் அஸ்திரங்களையும் தாண்டி நக விதாரணைகி நிதாரணம்னா அப்படி கிழிக்கிறது அதனால கிழிக்கப்பட்டதும் சைலைகி சைல ருக்ன மதங்கஜக பர்வதங்களினால் பிடிக்கப்பட்ட கஜங்களோடும் அந்த ரணகா பிரபவத்தே சரியா ஸோ வந்து இங்க வந்து இது பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து பாதப ஆ ஆவித்த பரிகா இது எல்லாமே அந்த முன்னாடி ஸ்லோகத்துல இருக்க ரணஹாக்கு போருது ஸோ வந்து என்ன அப்படின்னா பாதப ஆவித்த பரிகாங்கிறது பாதப்பங்களினால் உடைக்கப்பட்ட அந்த பரிகம்ங்கிற ஒரு ஆயுதம் ஸோ பங்களினால் அப்படின்னு சொல்லும்பொழுது பாதபஹி ஆவித்தா பரிகா ஆவித்தஹா பரிகா எஸ்மின் ரணே எஸ்மின் சகா எந்த ரணத்திலோ அந்த ரணம் ஷிலா நிஷ்பிஷ்ட முத்கர சிலாபிஹி ஷிலாங்கிறது ஸ்ரீலிங்கம் ஷிலாங்கிறது ராக்கு அந்த பாறைகளினால் நிஷ்பிஷ்டம் அப்படின்னா பொடியாக்கப்பட்ட ஷிலாபிஹி நிஷ்பிஷ்டா முத்கரா ஷிலா நிஷ்பிஷ்ட முத்கரா எஸ்மின் அஹ் சக சிலா நிஷ்பிஷ்ட முத்கர அதிசஸ்திர நக நியாச அப்படின்னு சொல்லும்போது அதிசஸ்திரம் அப்படின்னாலே சஸ்திரம் அதிக்கிரம் ஏன்னு அர்த்தம் சஸ்திராணி அதிக்கிராந்தாக சஸ்திரங்களை தாண்டி இருக்கிற அளவுக்கு ஒரு பலம் அதுக்கு நகானாம் நியாசா எஸ்மின் சரியா அதிசஸ்திராஹா நகா நகானாம் நகாநாம் யஸ்மின் ச அதிசஸ்திர நக ஞாச அதுக்கப்புறம் மதங்கஜைலி ருக்ணாஹா மதங்கஜா எஸ்மின் சைலா அப்படின்னா ம மலைன்னு அந்த மலைகளினால் ருக்ணாக பீடிக்கப்பட்ட மதங்கஜா அந்த யானைகள் எஸ்மின் ரணே சண ஓகேவா இது எல்லாமே அகாராந்த புல்லிங்க பிரதம விபக்தி ஏகவச்சனம்

உம் பாதப ஆவித்த பரிகா அப்படின்னு சொல்லும்போது பாதப்பம்னா ஆவித்தம்னா பக்னம் உடைக்கப்பட்ட விரக்ஷங்களினால் உடைக்கப்பட்டவைகளான அது எப்படி இருக்கு அப்படின்னா லோகம்னா இரும்புன்னு அர்த்தம் பத்தம்னா கட்டப்பட்டன்னு அர்த்தம் காஷ்டம்னா கட்டைன்னு அர்த்தம் அதோட இருக்கு அதாவது நீங்க ஒரு கோடாளி இமேஜின் பண்ணிக்கோங்களேன் அதுக்கு மேல வந்து லோகம் இருக்கும் அயன் இருக்கும் கீழே வந்து என்ன இருக்கும் கட்டை இருக்கும் உட்டு இருக்கும் சோ அந்த மாதிரி காஷ்டை யுதா அத வந்து லோகபத்த காஷ்டை யுதா அதுதான் பரிகா விருஷங்களினால் பக்னமாக்கப்பட்ட அந்த இரும்பினால் கட்டப்பட்ட அந்த கட்டு கட்ட அதுக்கப்புறம் சிலாபிகி சூர்ண சூர்ண சூர்ணிதை முத் யுத்த யுத்த சிலா நிஷ்பிஷ்ட முத்கரஹா சிலைகள் சிலா அப்படிங்கிறது கற்கள் பாறைகள் பாறைகளினால் சூர்ணித்தம்னா பொடியாக்கப்ப அதுல இருந்தா நமக்கு சூர்ணம்ங்கிற ஒரு பதம் வருது சூர்ணம்னு வாங்குறோம் இல்லையா தாலிகா சூர்ணம் இதெல்லாம் இது சம்ஸ்கிருத வார்த்தை தான் அது சூர்ணிதம் சூர்ணிதம்னா பொடியாக்கப்பட்டன்னு அர்த்தம் சோ சிலாவிஹி கற்களினால் பொடியாக்கப்பட்ட முதற்கரைகி முத்கரம்னா மேசு அஹ் முதரைகி அப்புறம்

சஸ்திரங்கள் மற்றும் அஸ்திரங்கள் அஸ்திரம் அப்படின்னா நீங்க மந்திர பிரயோகமா இருக்கிறதுலாம் அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் பாசுபதாஸ்திரம் எல்லாம் சொல்றோம் இல்லையா சஸ்திரம்ங்கிறது ஒரு தான் உபயோகிக்க முடியும் அஸ்திரம்ங்கிறது எத்தனை தர்வம்னா எத்தனை தடவைனா என்ன அதுக்கு வந்து என்ன சொல்றது தெர் இஸ் நோ லிமிட் ஒரு ஒரு தடவை அந்த ஒரு கோடாலிய அப்படின்னா அது திரும்பி வராது ஆனா இந்த பிரம்மாஸ்திரத்தை மந்திர ரூபமாக நீங்க இன்னைக்கு யூஸ் பண்ணலாம் நாளைக்கு டிஃப்ரென்ஸே அதான் சரியா சஸ்திர அஸ்திராண்யபி அப்பி நக விதாரணைஹி யுதஹா அதையும் தாண்டிய அந்த நக விதாரணம்னா நகைஹி விதாரணம் நகங்களினால் அப்படியே பிச்சு எடுக்கிறது அதோட இருக்கின்ற யுதகாங்கிறது ரணகா அந்த போறது ஆஹ் அப்படின்னா சைலைஹி சைலம்னா பர்வத்தங்கள் பர்வதங்களினால் பீடித்த பீடிக்கப்பட்ட கஜைகி யுத கஜங்களோடு இருக்கின்ற சகரண ஆசித் அந்த போர்க்களமானது அவ்வாறு இருந்தது சரியா உம் तस्मिन् वा वानरराक्षसयुद्धे वानराणां बलमेव वृद्ध वृद्धि ஸோ வந்து விரத்தம் ஓகே பிரவருத்தம்னு இருக்கு என் புக்கில விருத்தம் இஸ் ஆல்சோ ஓகே விரத்தம் தான் இன்க்ரீஸ்ங்கிற அர்த்தம் ஸோ தஸ்மின் வானர ராட்சச யுத்தே அந்த வானரானாம் ராட்சசானாம் யுத்தே அந்த வானரங்கள் மற்றும் ராட்சசர்களுடைய போரில் வானராணாம் பலமேவ பிரவருத்தம் அதிர்ஷ்டத்தை பலம் பலம்தான் ரொம்ப ஒரு இன்க்ரீஸ் ஆன மாதிரி பார்க்கப்பட்டது அதாவது ஒரு அஸ்திரத்தை வந்து இப்படிதான் ஏனும் கல்ல எப்படி வேணா ஓணும் அது வந்து ஒரு ஒரு அம்ப வந்து கரெக்டா அவனை பார்த்து ஈயணும் கல்ல வந்து அப்படியே சும்மா அப்படி ஒரு போட்டு ஒரு ஒரு தூக்கி போட்டுற தெர் இஸ் நோ மெத்தட் ஆஃப் த்ரோயிங் தோஸ் யூசிங் தோஸ் வெப்பன்ஸ் நேச்சுரல் வெப்பன்ஸ் பட் வந்து ஒரு 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 ப்ராப்பரா ஒரு அஸ்திரத்தையோ சஸ்திரத்தையோ யூஸ் பண்ணணும்னா தெர் இஸ் அ மெத்தடு ஒரு மெத்தடாலஜி இருக்கு இதுக்கு ஒண்ணுமே இல்ல சோ பாக்குறதுக்கு என்ன இதுங்களுடைய அட்டகாசமும் இதுங்களுடைய சேனையினுடைய பலம் தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்புறம் ாம் பரிகை வானதானி உம் சோ பரிகா விரக்ஷி ராட்சசர்களுடைய அந்த பரிகாங்கிற ஒரு அஸ்திரமானது ஆனது விரக்ஷங்களினால் உடைக்கப்பட்டது ஹதானி சரியா இல்ல விருட்சைகி ஓகே முத்கராகா பிரஸ்தரேகி அந்த முத்கரங்கள் வந்து பிரஸ்தரம்னா கல்லு கல்லுனால உடைக்கப்பட்டது கஜ தல ஹதானிங்கிறது தலானிங்க மாத்திரம் தான் போகுது கஜதலானி வானரைஹி ஹதானி கஜ தலங் தலம்னா குரூப்னு அர்த்தம் கூட்டம்னு அர்த்தம் சோ இந்த கஜங்களனுடைய கூட்டமானது சைலாகாதைகி வானரைகி சைலத்தினால சைலம்னா மலை மலையினால அட்டாக் பண்ணப்படுகின்ற

அபிச்சே வானராக அந்த வானரங்கள் ராட்சசான்னு அபீடையன்னு அதான் சென்டென்ஸ் அந்த வானரங்கள் ராட்சசர்களை துன்புறுத்தின எதனால அப்படின்னா நகவிதாரணைகி தன்னுடைய நகங்களுனால அப்படியே பிச்சு எடுக்கிறது அந்த பிச்சு எடுக்கிறது மூலமாக ட்ரபுள் பண்ணித்து ஆஹ் நகவிதாரணைகிக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா சஸ்திர காதம் அதிவர்த்தமான ஹி சஸ்திரத்தினால வண்ற ஒரு அட்டாக் அதை விட அதிவர்த்தமானம் அப்படின்னா வர்த்தமானம்னா இருக்குன்னு அர்த்தம் அதிவர்த்தமானம்னா அதையே எக்ஸீட் பண்ற அளவுக்கு இருக்கு அப்படி இருக்குன்றா முந்தின வரியில வந்து இந்த மூணுதான் கொடுத்திருக்கார் பரிகா விரக்ஷி பிரஸ்தரேகி முற்கராக சைலாகா கஜதலானி அவ்வளவுதான் கொடுத்திருக்கார் இந்த நகை வாய்ட்ட விட்டுட்டார் அதனால அந்த நகத்தை வந்து